ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ் ரோட் மவுண்ட் ரோடில் தான் இருக்கும். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக ஒரு சப்ளிமெண்ட்ரி கடையை ரெஃபர் பண்ணியிருந்தான். ஸோ அவர் வந்து சப்ளிமெண்ட்ரி மட்டும் கொடுக்காம நிறைய கைடன்ஸும் கொடுக்குறாரு. ஸோ எந்தெந்த மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணும் ஸோ அப்படின்றதுலாம் ஸோ நம்மளும் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க ஃபர்தராக நம்ம டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே போய் அந்த அண்ணன் கேட்டு தெரிஞ்சு. ஸோ கைஸ் கடை பேர் சொல்ல மறந்துட்டேன். கடை பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரி பீஸ் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ கடவுள வந்தாச்சு. நம்ம கூட வந்து இந்த ஷாப் ஓனர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கடையோட டீட்டெயில்ஸ் அப்புறம் அவரோட பேர் இந்த கடை எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர் அப்புறம் உங்களோட ஷாப் டீட்டெயில்ஸு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எத்தனை வருஷமாக அந்த கடையை ரன் பண்ணுறீங்க? என் பேர் பிலால் ப்ரோ. நான் நியூட்ரி பீஸ் சப்ளிமெண்ட்ஸோட ப்ரொப்ரேட்டராக இருக்கேன். ஸோ இதை 2 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவித்தட்டு மவுண்ட் தேவி தட்டு பேக் சைடில் எலிஸ் ரோட்டில் இருக்குது ப்ரோ. ஓகே. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரோ பண்ணுறீங்க? ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஜிம்க்கு சப்ளிமெண்ட்ஸ்க்கு ரிலேட்டட் எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது மேக்ஸிமம். ஸோ பிராண்ட்ஸ் வந்து சில பிராண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா அதோட இம்போர்ட்டர் வந்து இங்கே இல்லாதனால அந்த பிராண்ட்ஸ் தான் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம கடையில் வந்து எந்த இது கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும்? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பிகினர்ஸ் தான் ப்ரோ அதிகமாக வருவாங்க. பிகினர்ஸும் இன்டர்மீடியட்ஸ் வராங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மக்கிட்ட வருது இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீம்ஸ் நம்ம பசங்க மட்டும் இருக்காங்க. ஸோ பிகினர்ஸ் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெய்னர்ஸு அந்த மாதிரி நிறைய மூவ் ஆகும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. நம்ம இப்போ என்னென்ன இது வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ப்ரோ எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஜென்ரலாக டவுட் இருக்குது, அப்புறம் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னென்ன டவுட் வருமோ அதை லைட்டாக கொஞ்சம் நான் அப்படியே கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து நான் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறேன் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க நீ நைட் ஷிஃப்ட் போகிற உனக்கு தூக்கம் இருக்க பாடி இதுவாகும் ஸோ நீ வந்து ஜிம்முக்கு போகாத, ஆனால் மார்னிங்கில் ஜிம் சப்போஸ் அப்படி போகிறதா இருந்தால் மார்னிங் போனால் உனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் நல்லா, அதனால் ஈவினிங் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணா? ஸோ நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வந்து கண்டிப்பாக 8 hours தூங்கணும். ஸோ அது மார்னிங்கில் அவங்க அதை தூங்கி அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ 8 hours தூங்கின அப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ஹெல்த்தியான ஒர்க் அவுட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஷிஃப்ட் வந்து மார்னிங் 6 o'clock முடியுதுன்னா ஸோ நீங்கள் திருப்பி எப்போ நீங்கள் 6 o'clock முடிச்சுட்டு நீங்கள் உடனே தூங்கிடுவீங்க. சாப்பிட்டுட்டு தூங்கி ஏன்னொன்னே நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் ஜிம்முக்கு போகலாம். ஸோ ஜிம்முக்கு வந்து எந்த டைமில் தான் போகணும் அந்த டைமில் தான் போகணுன்ட்டு கிடையாது. ஜிம்முக்கு போகிறது ப்ராப்பராக நீங்கள் போகிறத ஒர்க் அவுட்டு ப்ளஸ் டயட்டு இது கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸ்லீப் மஸ்ட்டு. ஸோ சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட்டில் போகிறாங்க அவங்களுக்கு ஸ்லீப்பே இருக்காது. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட வந்து கேட்குற ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ஸ்லீப்பிங்காக எதனா கொடுங்க, உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டமான விஷயம். ஸோ அது அவங்க வந்து ஹெல்த்தி ஸ்லீப்பை ப்ரமோட் பண்ணிக்கிறது நல்லது நேச்சுரலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ZMAO இந்த மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அது எடுத்தால் வந்து மெலாட்டின் ZMA ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்லீப்பை ப்ரமோட் பண்ணும் ப்ரோ. ஸோ இது எடுத்து ஸ்லீப் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணால் போதும் ப்ரோ. எனி டைம் போகலாம் ப்ரோ ஜிம்முக்கு. நீங்கள் மார்னிங் தான் போகணும், நைட்டு தான் போகணும், இல்லை ஈவினிங் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. எனி டைம் போகலாம். ஜஸ்ட் அந்த மீல் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். டயட் மீல் ப்ராப்பராக பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து என்னென்ன மாதிரி ப்ரோ டயட் எடுக்கலாம்? ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நான் என்னென்ன மாதிரி டயட் எடுக்கலாம்? உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது அதுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நான் சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெயிட் வந்து 55 kgs இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்கள் ஏஜுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் எல்லாமே நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்.
ஸோ ஒன்று நீங்கள் மாஸ் கெய்னரில் கெயின் பண்ணலாம், மசில் மாஸ் கெய்னரில் கெயின் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து வெயிட் கெய்னர்ஸ் எடுக்கலாம். வெயிட் கெய்னர்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டயட் கொடுப்பேன், அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் வந்து அதை எப்படி ப்ராப்பராக கன்சியூம் பண்ணணும்னு கூட நான் சொல்லித்தருவேன், அதை நீங்கள் பண்ணாலே போதும் ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான டவுட் போகுது, கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஏன் நம்ம வந்து டயட்டு மெயின்டைன் பண்ணோன்றீங்க? டயட்டை மெயின்டைன் பண்ணுறோம், இது பேசிக்கான டவுட் இல்லை, இது கம்பல்சரியான டவுட்டு. டயட் இல்லாமல் நீங்கள் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னு வைங்களேன், வண்டியை நீங்கள் மெயின்டைனே பண்ணலன்னா வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கும்? தார்மாராயிடும் வண்டி, வண்டி இதாகிடுமா, ஸ்பாயில் ஆகிடுமா? ஸோ அதனால தான் நம்ம ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிசம் மாதிரி தானே. ஸோ மெட்டபாலிசம், நம்ம இதில் இருக்க வந்து மெட்டபாலிசம், எல்லா ஆர்கனும் இருக்கும் நம்மளுக்கு வந்து, எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற தான் நம்ம டயட்டோ, விட்டமின்ஸோ, மினரல்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற சத்து கொடுத்தா தான் அந்த நம்மளோட பாடியே ஒர்க் ஆகும். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸோ சோர்ந்து போயிடுவீங்க, ஸோ அந்த மாதிரி கேர் ஆகிடுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ரிலீஜியஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போம் ரம்ஜான் மாதத்தில். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க, எப்படி மச்சி அப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சதை. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ டயட்டை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒல்லியாக இருக்கேனா, ஸோ நான் என்னென்ன ஃபுட்டு டயட்டாக எடுக்கலாம்? ஸோ டயட் டிபெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ். ஸோ நீங்கள் வந்து மாஸ் கெய்னோ, மசில் கெய்னோ, இல்லை வெயிட் கெய்னோ, இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் டயட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நீங்கள் வெறும் நான் பல்க் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கேலரிஸ் அதிகமாக இன்டேக் பண்ணாலே போதும். ஸோ ப்ரோட்டீன் கம்மி, மேனேஜபிளாக எடுத்தால் போதும். உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு டா இன்டூ டூவா அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற விதம் தான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வெயிட் கெயின் பண்ணணும், நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துப்பேன், அதெல்லாம் வந்து தவிக்கணும். ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ்னால வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக உங்கள் பாடியில் வந்து இம்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை தவிக்கலாம், ஆயில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது சாரி. ஸோ மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய கிளைண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பல்க் தானே ப்ரோ ஆகணும், நான் வந்து இஷ்டத்துக்கு நான் சாப்பிடுவேன், ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன், தவா கறி சாப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேரட்டு தான் நீங்கள் சாப்பிடுங்க, பட் அதை வந்து அளவா சாப்பிட்டுட்டு குட் காப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிள் காப்ஸ் இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லேயோ அதுலேருந்து நீங்கள் கேட் பண்ணிங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பசை வராது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால ஃபேஸில் ஆயில் அதிகமாக இதாகும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இதாக நம்ம முடிக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு அந்தந்த கஸ்டமர், அந்தந்த கிளைண்ட்டுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கிளியராக. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 times or 4 times மீல் எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்வலி பீப்புள் 3 வாட்டி எடுப்பாங்கல்ல, 3 வேளை சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு வெயிட் கெய்னிங்க்கும் ஒரு பாடி பில்டருக்கும். பாடி பில்டர் வந்து 5 to 6 meals எடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க, ஆனால் ப்ரோட்டீனு அளவாக எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் இவ்வளோ கிராம்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோ கிராம்ஸு, ஃபைபரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் அது ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு பாடி பில்டரால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனால் தான் பண்ண முடியும், எல்லாருனாலும் பண்ண முடியாது, அது டெடிக்கேட்டடாகவும் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு நான் குண்டானால் போதும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேரேஜ் இருக்குது 6 months நான் குண்டானால் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டயட் ரெடி பண்ணி தருவேன், அதுக்கு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணுறது. நிறைய பேரை நான் அந்த கோல் அச்சீவ் பண்ண வச்சுருக்கேன், அதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ டயட் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டீங்களா, மேல் ஃபீமேல் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ரோ ரெண்டு பேருக்குமே டயட் வந்து ஒரே மாதிரி வருமா இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக? அவங்களோட கோல் பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களுக்காக கேட்டது வந்து வெயிட் கெயின் கேட்டிங்க, சில லேடிஸும் சில வந்து டீனேஜர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகலாம் இருக்காங்க, லீனாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டயட் மாறும் ப்ரோ. ஸோ வந்து உங்களோட மெட்டபாலிசம், ஜென்ஸோட மெட்டபாலிசம், லேடிஸோட மெட்டபாலிசம் கண்டிப்பாக மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி தான் கேலரிஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கேலரிஸ் உங்கள் ஏஜ், உங்கள் வெயிட்டில் இருக்க பொண்ணுக்கு நான் தர முடியாது. ஸோ உங்கள் ஏஜ், உங்கள் வெயிட்டில் இருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து அவங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வெயிட்டு நார்மல் வெயிட்டு, பட் ஆஸ் அ ஃபார் ஜென்ஸ் வந்து அது அண்டர் வெயிட். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கு கால்குலேட் பண்ணி தான் ப்ரோ எல்லாமே பண்ணுறது. ஒரு ஒரு விஷயத்துக்கும் மாறும் எல்லாமே. ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்காங்க, அவங்க ஒல்லி ஆகணும்,
ஸோ நிறைய இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, நீ பெயின் வருது. ஸோ எல்லாத்துமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட் பண்ணி ஒரு ஒரு பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எப்படி அவங்களுக்கு ரெமெடி கொடுக்கறது அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து டயட்டை அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் எடுக்கலாம்னு கேட்குறீங்களா? ஆ ஆமாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெயிட் கெய்னரும் எடுக்கலாம், மாஸ் கெய்னரும் எடுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து வெயிட் கெய்னர் எப்போ உங்களுக்கு தேவைப்படும்னா, வெயிட்டு மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், நான் எனக்கு வந்து பல்க்காக எனக்கு மசில்லாம் தேவையில்லை அப்படின்னா வந்து அதில் வெயிட் கெய்னர்ஸில் போகலாம். வெயிட் கெய்னர் எப்போனா 1:7 ratio, 1:10 ரேஷியோலாம் வெயிட் கெய்னர்ஸில் போயிடும். 1:3, 1:5 இந்த ரேஷியோலாம் மாஸ் கெய்னரில் வரும். நீங்கள் உங்களோட கோலை பொறுத்து தான் நம்ம அதை சஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நான் காலேஜ் ஒர்க் பண்ணுறேன் அதை, பட் ஆனால் நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எதுவும் கோல் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் கோல் இல்லை, அப்படினா நீங்கள் வெறும் வெயிட்டு மட்டும் ஏற்றினாலே போதும், அப்படி இல்லை மாஸ் ஏற்றினா, ரெண்டில் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி டயட் மேனேஜ் பண்ணி தருவோம். ஸோ ப்ரோ, அப்புறம் வந்து இந்த நானே நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கிறேன் ப்ரோ, 10 நாள் இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிடலாம், 10 நாள் அப்படி இருந்தவங்க அப்படி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ, அதெல்லாம் சும்மா ஃப்ராடு. காசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ மக்கள், நிறைய நிறைய பெரிய கம்பெனிஸே பண்ணுது. ஸோ அந்த கம்பெனியை நம்ம சொல்ல விரும்பலை. நிறைய பேர் வந்து என்கிட்ட என்னோடய கிளைண்ட்ஸே வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் லாஸ்க்காக அவங்க கொடுக்கறது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் பேராக வச்சுக்கிறாங்களா. ஸோ அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஹா இது வந்து ஆயுர்வேதிக் பொருள் போல், ஸோ அதனால் நம்ம எடுத்தால் நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இல்லை, ஆனால் அதில் தான் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ், ஹி வாஸ் 140 கிலோ இருந்தான். அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து 30 kgs குறைச்சிட்டான், 110 கிலோ வந்துட்டான். ஆனாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக ஆயிடுச்சு, ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக ஃபார்ம் ஆகி கைனோ ஃபார்ம் ஆகி கைனோக்கு செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக பிஹேவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க ரெஃபர் பண்ணி, ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி நம்மக்கிட்ட வந்தாங்க. இப்போது ஒர்க் அவுட்லேயும் அவங்களுக்கு கொடுக்குற டயட்லேயும் வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த 10 நாள் 20 நாள்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எதுவுமே அந்த உடனே நடக்கிறது வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது. இப்போ ஒரே நாளில் பணக்காரம் ஆனவங்க கூட நிரந்தரமாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த அந்த மாதிரி தான் இந்த இதில் டைம் எடுக்கும், ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ. பட் அந்த 3 மந்த்ஸில் நீங்கள் குறைக்கிறீங்களே, எவ்வளோ வெயிட் குறைக்கிறீங்களோ அது வந்து நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் அந்த டயட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதே நீங்கள் உடனே குறைக்கணும்னா முடியாது பிரதர். ஸோ இதுதான் மெயின் திங். எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா உடனே குண்டாயிடணும். புரியுதா? என்கிட்ட வரவங்களும் அப்படி தான் கேட்குறாங்க. நான் ஒரு மாஸ்க் என்ன எடுத்தாலே வந்து ஒரு பாடி பில்டர் ஃபோட்டோ காமிச்சிட்டு இவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அவங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சில பேர் புரிஞ்சிக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து ஏதோ அவங்கள மிஸ்கைட் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஃபேக்டாக பேசுகிறோம். இது உங்களுக்கு தேவையில்லைனா தேவையில்லை, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா தேவை. அந்த மாதிரி வந்து அடுத்த செல்லர்ஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு ப்ராடக்டை வந்து புஷ் பண்ணி சேல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் வராங்களா இல்லை கிளைண்ட்டோ, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீடடோ அந்த மாதிரி ப்ராடக்டை மட்டும் கொடுங்க. அவங்கள புரிஞ்சிக்கோங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாருமே பணக்காரனாக இருக்க முடியாதுல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், எங்களால் முடிஞ்சது. சி, ஃப்ரீயாக கொடுக்க முடியாது யாராலையும், நாங்கள் ட்ரஸ்ட் ஒன்றும் நடத்தலை. பட் அதில் வர மார்ஜினை ரொம்ப குறைச்சிட்டு தான் கொடுப்போம். ஸோ சில பேருக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி கூலி தொழில் பண்ணுறோன்னா எங்களுக்கு ஆசையாக இருக்குது, எங்கள் வீட்டு எங்கள் ஊரில் வந்து என்ன கிண்டல் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் பெஸ்ட்டான ஐடியா டயட்டு கொடுக்குறோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ. இப்போ வந்து நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், ஸோ அது வந்து நடுவுலேயே ஸ்டாப் ஆகிட்டா இப்போ நம்ம வெயிட் கெயின் பண்ணலை, ஸோ அது அப்படியே ரெடியூஸ் ஆகிடுமா இல்லை எப்படி ப்ரோ? டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் ப்ரோ. இதே வந்து நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிடுறீங்க, கெயின் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 மாதம் ஜிம் பக்கமே போகிறது கிடையாது, அது என்ன ஆகிடும்னா அந்த கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருந்த ஃபுட்டு எல்லாமே மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகிடும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த க்ரோத் இருக்காது, அந்த மசில் நிற்காது ப்ரோ கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் வந்து 3 மந்த்ஸாக ஜிம்முக்கு போகிறான், நல்லா கெயின் பண்ணிட்டான், நல்ல காம்படிஷன் ஃபிசிக் வந்திருக்கு, பட் ஆனால் திடீர்னு ஒரு ஃபீவர் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட அவ்வளோ உழைப்பும் வந்து ஒரே மாதத்தில் வந்து போயிடுது. பட் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ப்ரோ, நீங்கள் நிற்கும் நிற்காது, அதெல்லாம் டிபெண்ட்ஸ்.
டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சரோட இதுதான். இப்போ சப்ளிமெண்ட் எடுத்தோம்னா சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்றாங்க ப்ரோ. சோ அதை எப்படி ப்ரோ இது அதை எப்படி தவிர்க்கலாம்? இது எல்லாரோட மைண்ட் செட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் 2007ல ஜிம் ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2007லாம் பாக்ஸிங் பண்ணிட்டு அப்புறமா 2008ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்க வீட்டில் பயந்தாங்க, நீ ஜிம்முக்கே போகக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அப்போ எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா, ஜிம்முக்கு போனால் ஆன் போயிடும், ஜிம்முக்கு போனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோட மைண்ட் செட்டில் இது தான் இருக்கு. நேற்று கூட ஒரு பேரண்ட் வந்திருந்தாரு, ஒரு சின்ன பையனோட. ஸோ 19 இயர்ஸ் அந்த பையனுக்கு. பட் ஆனால் அவங்க பேரண்ட்டோட வந்து அக்கோமடேட் பண்ணார். அவர் கேட்க வேண்டியது ஓப்பனாகவே கேட்குறாரு பையன் முன்னாடி, இது சாப்பிட்டா வந்து என் பையனுக்கு வேறு எதுவும் பிரச்சனை வந்துடாதில்லப்பா, ஆன்ம குறைபாடு வராதில்லப்பா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சரி, ப்ராடக்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு லைசன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லைசன்ஸ் வந்து எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டோருக்கு வருதுன்னா எல்லாமே செக் பண்ணி கிளினிக்கல் டெஸ்ட் முடித்து லேப் டெஸ்ட் முடித்து தான் வருது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து சப்ளிமெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டீராய்டு எடுத்தால் மேபி வரலாம், அந்த லெவலுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்டீராய்டு எடுத்தால் வரலாம். ஸ்டீராய்டு ஏன் எடுத்தால் வரலாம் அப்படின்னா, அதில் நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு மெடிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஸ் இருக்கும், இல்லை ஈஸ்ட்ரோஜன் பேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்னால நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட சேஞ்சஸ் தெரியும், நம்மளோட பாடியில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் வந்து சுரக்கிறது இல்லையா, அது வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரா சுரக்க வைக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்ஜெக்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரானும் ஸ்டாப் ஆகிடும். அப்படி தான் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பிசிடி பண்ணோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு ஒரு விஷயமும் பண்ணோன்னா அதுக்கு சி பாடி பில்டிங் வந்து ரொம்ப கடுமையான போட்டி இது கேம்னு வச்சுக்கோங்களேன், டஃபஸ்ட்டு கேமு ஹார்டஸ்ட் கேமு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து உயிரை பணைய வச்சு விளாட்றோம். நான் ஏற்கனவே வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு பாடி பில்டிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எடுத்தோடனே நான் வந்து மிஸ்டர் தமிழ்நாடோ மிஸ்டர் ஏஷியாவோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும், நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணாலுமே சரி, உங்களோட காம்படிட்டர் அதோட அதிகமாக பண்ணால் அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ பாடி பில்டிங் பண்ணுறது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிஸ்க்கு. நான் உயிரை வந்து பணைய வச்சு விளாட்ற கேமு. ஸோ அதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், பட் சப்ளிமெண்ட்ஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து ரேஷஸ் வர ஆரம்பிக்கும், பிகாஸ் அவங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பால் கூட டிசென்ட்ரி ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், ஸோ அவங்களோட பாடியில் இருக்க மெட்டபாலிசம் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த ரீசனு, மற்றபடி இதனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராது. நான் வந்து கடவுள் என்ட்ரு ஆகும் போதே பார்த்தேன், கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக, அப்புறம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய வச்சிருக்கிறீங்க. ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் ப்ரோ. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 450 ஆரம்பிக்குது ஒரு ஒரு பிராண்டு. ஓகே ப்ரோ. ஸோ அதில் வந்து காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டும் சரி நீங்கள் எது போட்டாலும் 10,000 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரேட் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம மெயினாக வந்து ரேட் ஒரு ஒரு ப்ராண்டில் ஒரு ரேட்டை டிஃபர் ஆகும். மோஸ்ட்லாக வந்து ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணி நம்மள்ட்ட கேட்குறாங்க, என்ன ப்ரோ நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸோட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறீங்க, சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சி இப்போ வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க வந்து என்ன சேல் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, அதோட ரிவ்யூ படித்தா வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரி கிடையாது, நம்ம ப்ராடக்ட் எல்லாமே 100% ஜெனியூனு. ஸோ அதனால் 100 ருபீஸ் ஒரு 150 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால், ஸோ எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறோம் மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து ஒரு 100 or 50 வந்து இதை செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஜெனியூனாக கிடைக்குதா, சாப்பிட்ற பொருள் 100-200 பார்க்காதீங்க. இதே நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, பட் 100-200 வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மாஸ் கெய்னர்ஸ் இருக்குது, வெயிட் கெய்னர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அவங்கள்ட்ட. மாஸ் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆரம்பிக்குது, 1.5 kg. ஸோ அதே மாதிரி வந்து மாஸ் கெய்னரில் இருக்கிற ஹையஸ்ட்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வரைக்கும் இருக்கட்டும். ஸோ வெயிட் கெய்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2300 ஆரம்பித்து 10,000 வரைக்கும் இருக்கும். ஓகே ப்ரோ, கெய்னர்ஸ் தவிர வேறு என்ன ப்ரோ இருக்குது? ஸோ கெய்னர்ஸ் தவிர வந்து பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பிரான்ச்சைன் அமினோ ஆசிட்ஸ் BCAA இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு என்னென்ன தேவை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அத்லீட்ஸ் இருக்காங்க, ஸ்ப்ரிண்ட் ரன்னர்ஸ் இருக்காங்க, இப்போ வந்து போலீஸ் ட்ரைனிங் போகிறாங்க,
ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன எடுக்கணும் எல்லாமே வந்து நம்ம கைட் பண்ணி சொல்கிறோம். அதே மாதிரி அந்தந்த ப்ராடக்ட்டு யார் யாருக்கு சூட் ஆகும்ட்டு கொடுக்குறோம். ஸோ பிரான்ச் அண்ட் அமினோ ஆசிட் பிசிடபிள்யூ வந்து ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணுறாங்க சில பேர், சில பேர் வந்து இன்ட்ரா ஒர்க் அவுட்டாக யூஸ் பண்ணுறாங்க எனர்ஜிக்காக, அவங்களோட கோலை பொறுத்து நம்ம. ஓகே ப்ரோ, ப்ராடக்ட் பற்றி எல்லாமே ஏ டு செட் எல்லாமே சொல்லிட்டீங்க ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்வளவும் தெரியுது, நீங்கள் எதனால் இந்த ஃபீல்டு உள்ள வந்தீங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு திங் நான் ஆரம்பித்தது சொன்னேன் இல்லையா, 2008 அந்த 2007 2008 ஆரம்பித்தோம் பாக்ஸிங் ஃபீல்டு முடிச்சுட்டு இதில் வரும்போது ஜிம் ஆரம்பித்தோம். அப்போ வந்து நாலேஜே கிடையாது, கற்றுக்கணும்னு ஒரு ஆசை, காம்படிஷன் பண்ணும் மற்றவங்களை பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன். ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம சரி பண்ணணும். அப்போலாம் நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் யாரும் இல்லை. ஸோ அப்போலாம் யாருமே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படி வந்து இன்டர்நெட்டில் எல்லாமே நீங்கள் தேடினா கிடைக்கும். ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்லித்தரமாட்டாங்க. ஒரு கிரியேட்டினே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3500 ரூபான்னு விற்றாங்க. ஸோ எங்களோட மாஸ்டர் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீட் பண்ணாங்க. ஸோ பரவாயில்ல, அப்போ வந்து நம்ம வாங்கிட்டோம், அதை யூஸ் பண்ணோம், பட் ஆனால் அதில் ஒன்றும் ரிசல்ட் இருக்காது. கிரியேட்டின் எடுத்தால் என்ன, எனர்ஜி இருக்கும், ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுலேயும் நம்மளுக்கு ரிசல்ட் இல்லை. பொறுமையாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டது தான். நான் ஃபிட்னஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், 2-3 ஃபிட்னஸ் கோர்ஸு. ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்கக்கிட்ட நாலேஜ் கெயின் பண்ணி காம்படிஷன் பண்ணும்போது கூட எங்களுக்கு, எனக்கு வந்து டான் போடுறது கூட ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நீங்கள் வளர்றீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது ப்ரோ, ஓப்பனாக சொல்ல போனால் பேரண்ட்ஸ் தவிர ஃப்ரெண்ட்ஸ் தவிர வந்து வேறு யாருக்கும் பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு திங்க், அப்போ வந்து என்னோடய சொல்லிக் கொடுத்த கோச்சு ஒருத்தர் ஜஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்கல்ல, எவனோ வந்து கஷ்டப்பட்டு ரெடி ஆகும், இவர் வந்து பேர் எடுத்துப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் கிடைச்சாரு. அவர் வந்து நம்ம எங்கே ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு ஒரு பொறாமல் டான் கூட போட வரல. நாங்கள் காம்படிஷனில் போய் நிற்கிறோம் அப்படி நீ டான் போடக்கூட ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வேறு பாடி பில்டர்ஸ்ட்டை போயிட்டு அவர் நல்லா ஞாபகம் இருக்கு, அவர் மீஞ்சூர் பாடி பில்டர், அவர் தான் எனக்கு வந்து டான் போட்டு கொடுத்த, டான் ஃபுல்லாக அப்ளை பண்ணார். அவர் அப்போ கேட்கும் போது தான் நான் ஃபுல்லாக ரொம்ப அழுதுற மாதிரிலாம் ஆகிடுச்சு. என்ன அப்புறம் யாருமே உங்களுக்கு கூட வரல அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ தான் வெறிதனம், எப்படின்னா நம்ம ஜெயிக்கணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம இதில் வந்தோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது, நான் வந்து பட்டு கற்றுக்கினது தான். நானும் ஏமாந்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட. சரி, நம்ம ஏமாந்தோம், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னா நம்மளோட ஒரு சேமாக இருக்குது. சூப்பர் ப்ரோ. ஸோ ப்ரோ, இப்போது உங்களை பார்க்கறதுக்கு அப்படியே அர்னால்டு மாதிரியே இருக்கு. ஐயோ, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, நீங்கள் எதை ப்ரோ யூஸ் பண்ணி இந்த அர்னால்டு மாதிரிலாம் இருக்கிறீங்க? ஒரு டைமில் மாறும் ப்ரோ சுச்சுவேஷன் வந்து ஃபினான்ஷியலாக. நீங்கள் என்னென்ன அப்போது உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ்க் கேனர் போனீங்கன்னா எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட், அப்போது சீரியஸ் மாஸ் இருந்தது. இப்போ வந்து மியூட்டன்ட் யூஸ் பண்ணேன் ரீசெண்டாக, அதுலேயே மியூட்டன்ட் வே. ஸோ அந்த மாதிரி என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போம் ப்ரோ. எல்லாம் ஃபேவரட்டுன்னு எதுவும் கிடையாது ப்ரோ. ஸோ எங்களுக்கு எல்லாம் ப்ராடக்ட், இப்போ எனக்கு ப்ராடக்ட் இது தேவைப்படுதுன்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ் ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறேன்னா அது எனக்கு தேவையான்னு பார்த்துட்டு எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு எடுத்துப்பேன். ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா மியூட்டன் போ சொல்லுவாங்க. மியூட்டன் நல்லா எனக்கு ரிசல்ட் கொடுத்தது ப்ரோ. மியூட்டன் வே ப்ரோட்டீன் நல்லா கொடுத்தது, ஜிஎன்சி வே நல்லா ரிசல்ட் கொடுத்தது ப்ரோ. அதே மாதிரி வந்து ஜிஎன்சி வேல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் பார்த்தேன் ஓன் பாடியில். ஆ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ வந்து நம்ம இப்போ ப்ரோட்டீனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல ப்ரோ, இந்த கம்பெனி பேர் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டக்கு டக்குன்னு இப்போ இந்த மாதம் ஒரு ப்ரோட்டீன் வாங்குறோம், அடுத்த மாதம் வேற ஒரு ப்ரோட்டீன் வாங்குறோம்னா அப்போது அது எப்படி ப்ரோ? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு பட்ஜெட் வந்து வச்சுருப்பீங்க மாதத்துக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் 4000 ரூபாய் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்த மாதம் எனக்கு 5000 ரூபாய் வருது, 5000 என்னோடய பட்ஜெட்னா அதுக்கேற்ற மாதிரி இதே ப்ராண்ட். நீங்கள் ப்ராண்ட் அம்பாசிடர் கிடையாதுல்ல, நீங்கள் ப்ராண்ட் அம்பாசிடர் கிடையாது அதே ப்ராண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி ஓகே. ஸோ ப்ரோ, எங்கள் சேனல் பார்க்குறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திருச்சி திருவண்ணாமலை அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து இப்போது உங்களை இது கான்டாக்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக ப்ரோ. இப்போது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து ஆர்டர் போடுறாங்க, அவங்களெலாம் வந்து கொரியர் மூலயமா அவங்களுக்கு வீட்டுக்கே ரீச் ஆகுது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ மும்பைலேருந்து கூட நம்ம இங்கேருந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க அங்கே போயிட்டு எங்ககிட்ட ஆர்டர் போடுறாங்க, கண்டினியூஸாக ஆர்டர் வாங்குறாங்க. எல்லாருக்கும் கொரியரில் தான் ப்ரோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன் டே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டீங்க திருச்சி இந்த மாதிரி திருவண்ணாமலை அப்புறமா மதுரை அவங்களாம் வந்து ஒரு நாளில் போயிடும். நீங்கள் பெங்களூரு பாண்டிச்சேரிலாம் 2 நாள் ஆகுது. அதே மாதிரி வந்து மும்பைலாம் வந்து 3 டேஸ் ஆகுது.
இது எப்படி ப்ரோ, டெலிவரி சார்ஜஸ் எடுத்துப்பீங்களா எப்படி? டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட் தான் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு நாங்களே பேர் பண்ணிப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ஆயில் ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஃபிஷ் ஆயிலோட வெயிட் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்குள்ளே வந்துடும். ஏன்னா எல்லாருமே மார்ஜின் தானே ப்ரோ. இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அதில் மார்ஜின் கிடைச்சா தான் நானும் பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லையா? கரெக்ட். ஸோ லீஸ்ட் மார்ஜின் வச்சு தான் ப்ரோ நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சில ப்ராடக்ட் ஹெவியான ப்ராடக்ட்லாம் அவங்க தான் கஸ்டமரே பே பண்ணிடுறாங்க, அவங்களுக்கே தெரியும். ஓகே ப்ரோ, இதோட நாங்கள் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் வந்து வேறு லெவலில் செம்மையாக சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணானல அதே மாதிரி பக்காவாக சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும் போதே நிறைய கஸ்டமர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அண்ணா வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, அவங்க என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றது கொஞ்சம் ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துருந்தாரு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சப்ளிமெண்ட் எடுக்கிறத பற்றி இல்லை ஒரு பிகினராக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படியும் அவரோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர்கிட்ட கமெண்ட் பண்ணிங்கன்னா அவர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவார். அவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. அவரோட சேனல் நேம் வந்து நியூட்ரி பி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.